ஹாய் யூவர்ஸ், இது உங்கள் கேப்மேன் ரிவ்யூ. இன்னைக்கு இயக்குனர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் சிபிராஜ் நடித்து வெளியான கபடதாரின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் கன்னடத்தில் கவுளதாரின்னு வெளில வந்த படத்தோட ரீமேக் தான் இந்த படம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு தொழில் துறையாளராக இருந்த சம்பத்துன்னு ஒருத்தர் கொலை செய்யப்பட்ட காட்சியோடு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை வச்சு பார்க்கும்போதே யாரோ ஒருத்தவங்க புதையலுக்காக தான் அவரை கொண்டிருப்பாங்கன்னும், அதுவும் அவர் கூடவே வேலை பார்க்குற சுரேஷ் என்றவர் கொலையை பண்ணியிருப்பாருன்னு சந்தேகப்படும்படி தான் இந்த படத்தவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சம்பவம் நடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1977 தடான்ற இடத்துல நடந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரி, இப்போ கதைக்கு வருவோம். இந்த படத்தில் சிபிராஜ் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் சேரணும்னு சேர துடிக்கிற ஒரு டிராஃபிக் போலீஸ் ரோலில் நடிச்சிருப்பாரு. இவர் வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்திலேயே பாலம் தோன்ற வேலை நடந்துகிட்டு இருக்கும். அதில் ஒரு ஆண் பெண் குழந்தைன்னு 40 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்களோட உடல் கிடைக்குது. போலீஸ்லாம் இது வெள்ள விபத்தில் இறந்தவங்களோட உடலாக இருக்கலாம்னு சொல்லி கேஸை மூட்டிடுறாங்க. ஆனால் சிபிராஜ் மட்டும் இது கொலையாக இருக்கும்னு சந்தேகப்படுறாரு. கிரைம் போலீஸோட அனுமதி இல்லாமல் இரவு நேரங்களில் மட்டும் அதை பற்றி தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போது ஒரு சில போலீஸ் நண்பர்கள் உதவியோட பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது, அது 40 வருஷத்துக்கு முன்னாடி தொழில்துறையில் நடந்த கொலைக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் இவரை திட்டுறாங்க. இருந்தாலும் சிபிராஜ் இதை கண்டுக்காம இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு துடிப்போட இருக்காரு. இவருக்கு பின்னால் அதுக்கு உதவியா பிரஸ் நண்பரா ஜெயப்பிரகாஷ் சாரும் இந்த கேஸை முன்னாடி எடுத்து நடத்தின ரிட்டையர் ஆன அதிகாரி நாசர் அவர்களும் உதவி பண்ணுறாங்க. சரி, இவங்க உதவியோட குற்றவாளி யாரு, அவர் உயிரோட இருக்காரா இல்லையா, இப்போ என்ன பண்ணுறாரு, எங்கே இருக்காரு, இதெல்லாம் சிபிராஜ் கண்டுபிடிக்கிறாரா என்கிறது தான் மீதி கதை. இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு சொல்லணும்னா சிபிராஜ் நாசர் ஜெயபிரஸ் சார்னு சொல்லிட்டு எல்லாருமே யதார்த்தமான நடிப்பா நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட இயக்கம் மற்றும் இசை ஓகேங்களா, அதுவுமே வந்து நல்லாவே வந்திருக்கும் இந்த படத்தில். அதே மாதிரி பொதுவாக ரீமேக் படம்னா தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாத்திரன்ற பேரில் சீன்ஸோ இல்லை சாங்ஸோ வச்சு கெடுத்து விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கன்னடத்தில் இருந்த மாதிரி அப்படியே இதில் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் மைனஸ்னு பார்த்தா இவர் தான் வில்லனா அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு ஒரு வில்லனை போட்டிருப்பாங்க. அந்த படத்துக்கு இருக்கிற ஃப்ளாஷ்பேக்கு இதெல்லாம் ஒரு கொலைக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கான்ற மாதிரி இருக்கும். கதையில் ஒட்டாத மாதிரியான ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போகிற மாதிரியான சீனில் ஹீரோயின் நந்திதா வந்துட்டு போயிருப்பாங்க. சுருக்கமாக சொன்னோம்னா மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சுவாரஸ்யமாகவும் செகண்ட் ஹாஃபில் குறைஞ்ச சுவாரஸ்யத்தோடவும் கொண்டு போயிருக்காங்க இந்த படத்தை. இன்னும் இந்த படத்தை யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அமேசான்லேயே வெளில வந்திருக்கு, போய் தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ரிவ்யூவில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.